ஹலோ ஆல், வணக்கம். ஐபிஎல் பிளே ஆஃப் நோக்கி போயிட்டு இருக்கோம். எஸ்ஆர்எச் அடுத்த டீம், பல டீமுக்காக வாங்கப்பட்டு விட்டார்கள், வீட்டுக்கு போயிட்டாங்க. பிராட், வெல்கம் டு த ஷோ. எஸ்ஆர்எச் ரெண்டு மேட்ச் இருக்கு, இன்னும் உள்ள போயிடுவாங்களா இல்ல எல்எஸ்சி பதவும் மோசமா தடுமாறி போன மாதிரி தடுமாறிடுவாங்களா? இப்போ ஜிடியோட ஆடுறாங்க, அவங்க பேக் யார்ட்ல தான், அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இந்த மேட்சை பத்தி உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் என்ன? இந்த கடைசியில இந்த 12 மேட்சுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தடங்கள் வந்திருக்கு. 12 மேட்ச் நல்லா ஆடுறவங்க எல்லாமே அந்த 13வது மேட்ச் வந்து சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது அடி வாங்குறாங்க. பட் தி வே எஸ்ஆர்எச் கேம் லாஸ்ட் கேம் வாஸ் வெரி வைட்டல் ஃபார் தம். ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை, ஒரு அடி அடிச்சு ஒரு பயத்தை கிளப்பிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஜிடி இஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். தே ஹவ் ரெஸ்டட் வெரி வெல் ஆஃப்டர் த த்ராஷிங் வாட் தே கேவ் டு எல்எஸ்ஜி. ஒரு 8 நாள் பிரேக்ல அகெய்ன் தே ஆர் பிளேயிங் அட் ஹோம், விச் இஸ் கோயிங் டு பி இன் அட்வான்டேஜ். இப்ப டிசி என்ன பண்ணுவாங்க, சாரி ஜிடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு அவங்க 11 பாயிண்ட்ல இருக்காங்க, அது ஒருவேளை வந்து ஒரு சிலருக்குலாம் சான்ஸ் கொடுக்கலான்னு ஆடுறாங்களா, இல்ல இல்ல நம்மளும் ஒரே ஒரு மேட்ச் வாட் எவர் இட் இஸ் நல்லா முடிச்சு எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல. தட் இஸ் கோயிங் டு பி த மானுமெண்டல் இன்ட்ரெஸ்ட். தே எஸ்ஆர்எச் டசன்ட் வாண்ட் டு லீவ் இட் அன்டில் த லாஸ்ட். ஏன்னா இன்னொரு காம்பினேஷன் நான் சொல்றேன் பாருங்க, ஆர்சிபி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ஆர்சிபி 14 வந்துருவாங்க நல்ல நெட் ரன் ரேட்டோட, சிஎஸ்கேவும் நல்ல நெட் ரன் ரேட்டோட 14 இருக்காங்க, எஸ்ஆர்எச் ரெண்டு தோத்தாங்கன்னா அவங்க வெளியே போயிருவாங்க, சிஎஸ்கே வெளியே ஆர்சிபி ரெண்டு போயிருவாங்க. அதனால தே ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு லீவ் இட் அன்டில் த லாஸ்ட் மேட்ச். வாய்க்கு வந்துடுற மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி அந்த ப்ரெஷர்ல உங்களுக்கு என்ன வேணா ஆகும். தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் சிச்சுவேஷன், தே வாண்ட் டு சீல் இட் ஆஃப், தே ஆர் ஃப்ரெஷ்ங்கும் போது தே வாண்ட் டு கீப் த மொமெண்டம் ஆன். இப்போ உங்களுக்கு இங்க என்ன நடந்திருக்கு 2024லன்னு பாத்தீங்கன்னா, 5 மேட்ச்ல 3 வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 வந்து பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கம்ப்ளீட்டட் 10 இன்னிங்ஸ்ல 5 இன்னிங்ஸ் வந்து 200+ ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதுல இந்த இன்னொரு இன்னிங்ஸ் லாஸ்ட் தடவை பாத்தீங்கன்னா 167 in 9.4 ஓவர்ஸ்ன்றதுனால டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட் ஹஸ் டு பி 6 out of 10 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ், தட் இஸ் 200+ அப்படிங்கும் போது. இப்ப சீமர்ஸ் வந்து 30 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கதான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு கிரவுண்ட் வேற, சீமர்ஸ் எக்கானமி 10.31, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 10.18. அதனால உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க எதுவுமே வந்துட்டு இங்க சொல்ல முடியாது. இப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் 202, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 224 வந்திருக்கு, கர்டிசி டு தட் 9.4 ஓவர் சேஸ் ஆஃப் 167 லாஸ்ட் கேம். இப்ப இங்கேயும் என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே ஒரு அட்டி அடிச்சிடணும், 60 ரன் பவர் பிளேல வந்துடணும், 7-10 மட்டும் கொஞ்சம் பதுங்கிட்டு 10 ஓவர்ல 85-90 வந்துட்டு 11-15ல ஒரு 48-53 ரன்ஸ், 16-20 நிறுத்தவே முடியாது 65 ரன், அது வில் டேக் யூ டு 200-200. நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன், 200ல இருந்து 210ங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் தட் சேஸ் எவ்ரி 7 out of 10 டைம்ஸ் போது. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தேவ் டு சே. எல்எஸ்ஜி பாருங்க, லாஸ்ட் டைம் பவர் பிளேல 27 for 2, எஸ்ஆர்எச் 107 for 0 லாஸ், அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கேருந்து அவங்க வந்து 165 அடிச்சதே வந்து மிகப்பெரிய விஷயம், அதை பத்தி நீங்க பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிங்கும் போது இப்ப இவங்க வந்து பிளேயிங் லெவன் வந்து எப்படி போவாங்க எஸ்ஆர்எச்? ஐ டோன்ட் சி தம் சேஞ்சிங் எனி திங். அந்த வியாஸ்காந்த் லெக் ஸ்பின்னரை கொண்டு வந்தாங்க, அவரும் டீசென்டா போட்டார், 4 ஓவர்ல 27 ரன் விக்கெட் விழலைன்றதுனால தே வில் ஸ்டிக் ஆன் டு தட் காம்பினேஷன் ஆஃப் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் செட், நிதிஷ் ஷெட்டி, கிளாசன், சமாத், சன்பீர் சிங், ஷாபாஸ் அகமத், கமின்ஸ், உனத்கட், புவனேஸ்வர் குமார் அண்ட் வியாஸ்காந்த். அவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி நட்ராஜன் டி. ஸோ இதை தான் அவங்க வச்சுப்பாங்க, வேற எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி போவாங்கன்னா, They will surely move ahead of Ridhiman Saha because I don't see him retaining him. I don't see him buying back in the auction considering his age, even though I rate him very highly. Shubman Gill, Sai Sudarshan, Wade will bat at number 3. David Miller, Shahrukh Khan, Tevatia, Rashid Khan, Umesh Yadav, Mohit Sharma, Noor Ahmed. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சந்தீப் வாரியர் will probably... தியாகி விட்டேன், தியாகி அண்ட் சந்தீப் வாரியர் வில் பி கமிங் அஸ் அ இம்பாக்ட் சப். கார்த்திக் டெஃபினட்டா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, போன மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் கொஞ்சம் செம்ம குயிக்கா போட்டார், ஒரு 140, 146, 147 இடிச்சுனே இருந்தாரு. இப்போ இங்க வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டாப் போர்னா இது கம்பாரிசன் எதுவுமே கிடையாது. தி வே அபிஷேக் ஹெட் டிஸ்பிளே, நிதிஷ் ஷெட்டி செம்ம அடி அடிக்கிறாரு, கன்சிடரிங் திஸ் நீங்க சமாதோ, சன்வீரோ, ஷாபாஸோ மேலே இறக்க முடியாது கன்சிடரிங் பேட்டிங் ஆர்டர். கிளாசன் வில் பேட் அட் நம்பர் 4 அப்படிங்கும் போது
ரொம்ப பயப்படுற ஒரு டாப் ஃபோர். அங்க கன்வென்ஷனல் கில், கன்வென்ஷனல் சுதர்ஷன், வேடு, ஐ டோன்ட் நோ, டேவிட் மில்லர் பெருசா ஃபார்முக்கு வரலன்றதுனால மேசிவ் எட்ஜ் அவங்களுக்கு அங்க இருக்கு இந்த டாப் ஃபோர்ல. அதுக்கப்புறம் இந்த டேஞ்சர் ஸ்டார்ட்ஸ் ஃபார் சன்ரைசர்ஸ், சமாது ஐ டோன்ட் நோ, சன்வீர் சிங் ஐ டோன்ட் நோ, ஷாபாஸ் அகமத் ஐ டோன்ட் நோ, கமின்ஸ் கேன் பேட், உனத்கு கேன் பேட், புவனேஸ்வர் குமார் கேன் பேட். ஓகே, இங்க பாருங்க ஷாருக் கான், எஸ் பவர்ஃபுல் பிளேயர், டெவாட்டியா இஸ் ஆல்வேஸ் ப்ரூவன், ரஷீத் கான் இஸ் அ டேஞ்சரஸ் ஹிட்டர். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் கிடையாது. இவங்களும் பெருசா அவங்களோட டெத் ஹிட்டிங் வந்துட்டு பெருசா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, அங்கேயும் எட்ஜ் இல்லைன்றதுனால பெருசா வந்து எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். வேர் தேர் நாட் யூசிங் தெவாட்டியா அண்ட் ரஷீத் கான் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் இங்க ஸ்பின்னு ஃபாஸ்ட் போலர் எட்ஜ் பெருசா கிடையாது. 4 ஓவர்ல உங்களுக்கு அந்த 33 கீழே போடுற ஆள் யாரு? நட்ராஜன் போடுவாரா? டஃப் சிச்சுவேஷன்ல போடுறாரு? நோ, ஐ டோன்ட் நோ. வியாஸ்காந்த் போன மேட்ச் போட்டாரு. இவங்கெல்லாம் வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். சுப்மான் கில், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ஷாருக் கானா இருக்கட்டும், வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். மில்லர் ஹஸ் ஆல்சோ பீன் மச் இம்ப்ரூவ் பிளேயர் ஆஃப் ஸ்பின். சோ ஐ டோன்ட் நோ. புவனேஸ்வர் குமார், எஸ் உனத்கட் ஸ்லோயர் டெலிவரிஸ் நிறைய போடுவார், ஒர்க் அவுட் ஆகும், 4 ஓவர்ஸ் 32. நோ. கமின்ஸ் நல்லா போடுறாரு, வைட்டல் பிரேக் த்ரூஸ் கொடுக்குறாரு, 4 ஓவர்ஸ் 32. நோ. ஷாபாஸ் அகமத், நோ. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரே ஒரு போலர்னா புட் மை மணி ஆன் டு கிவ் 4 ஓவர்ஸ் 32 ஆர் லெஸ் இஸ் கோயிங் டு பி புவனேஸ்வர் குமார். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறாரு, 4 ஓவர்ஸ் 32. நோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உமேஷ் யாதவ், நோ. கார்த்திக் தியாகி, நோ. ரஷீத் கான் இஸ் நாட் த சேம் ரஷீத் கான். நூர் அகமத் எஸ்ன்றதுனால இங்கேயும் பெருசா இது கிடையாது. அந்த டாப் ஃபோர்ல தே ஆர் ரியலி த்ரெட்டனிங் அப்படின்றதுனால என்னோட எட்ஜ், கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் அண்ட் த ரீசன்ட் ஃபார்ம் தட் இஸ் ஹேவிங் அண்ட் தென் ஜிடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஐ டோன்ட் நோ வாட் மோட்டிவேஷன் தே வில் கம் அப் வித்ன்றதுனால என்னோட எட்ஜ் வில் பி வெரி ஹை இன் ஃபேவர் ஆஃப் சன்ரைசர்ஸ், தட் இஸ் 55-45. இதை ஒத்துக்கிறீங்களா? இது காவு வாங்கும் படலம்ல அப்படின்னு சொல்றீங்களா? காவு வாங்கும் படலம் தான், ஆனா சன்ரைசர்ஸ் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி கிவன் ஹோம் கண்டிஷன் அண்ட் கரண்ட் ஃபார்ம். சோ இந்த மேட்ச்க்கு ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னா உடனே ஒத்துக்கிட்டீங்க. தட் இஸ் ஒன்லி திங், த வே தேர் பிளேயிங், த கான்பிடன்ஸ் கமிங்ஸ் ஆர் கேப்டன் த பிரில்லியன்ட்லி வெல். இப்போ இந்த காம்பினேஷன் கரெக்ட் காம்பினேஷனா சன்ரைசர்ஸுக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன். பட் வியாஸ்காந்த் போல்டு வெரி வெல் போது தெர் இஸ் அ சான்ஸ் தட் திஸ் காம்பினேஷன் மைட் ஒர்க் அவுட். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அகமதா பிக் பாத் பிக்சர்ஸும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, அதை அவங்க தாண்டிட்டாங்க குவாலிஃபயர். ஒருவேளை அவங்க ஆடினாங்கன்னா சென்னையில வந்து ஆடுறாங்க போது இந்த காம்பினேஷன் இஸ் நாட் அ பேட் காம்பினேஷன் இஃப் வியாஸ்காந்த் கம்ஸ் இன் டு த பிக்சர். ஸோ இங்கே ஃபேண்டசி பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டை விடாதீங்க. இங்கே வந்து ஓன் சைட்ரா பாடு கில்லுக்கும் இந்த இடத்துல படும். சாய் சுதர்ஷன் ஒரு 35 பேங்கு. கிளாசன் இஸ் டியூ, கிளாசன் இஸ் டியூ அண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பேட் நம்பர் 4 இஃப் த ஓப்பனர்ஸ் கெட் அ ஸ்டார்ட். விடாதீங்க. மோஹித் சர்மா அந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் இந்த பிச்சில் பிக் ஸ்கொயர் பவுண்டரிஸ் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. பேட் கமின்ஸ் இஸ் ஆல்சோ போலிங் லாட் ஆஃப் ஸ்லோ டெலிவரிஸ் அண்ட் ஸ்லோ பவுன்சர்ஸ், அவருக்கும் சான்ஸ் இருக்குன்றதுனால என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் டிராவிஸ் எட் சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஹென்ரிக் கிளாசன், மோஹித் சர்மா அண்ட் பேட் கமின்ஸ். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா இது எஞ்சு முடிச்சு வச்சிருக்கவங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ண போற பிளேயர் அபிஷேக் சர்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்ட், அபிஷேக் சர்மா, புவனேஸ்வர் குமார், இந்த வியாஸ்காந்த் நல்லா போடுவார்னு எனக்கு தோணுது. அதனால இந்த மூணு பேரு அந்த சைடு வந்து ஜிடியில ரஷீத் கான் கண்டிப்பா, ஐ திங்க் ஹீ வில் ஆல்சோ வாண்ட் டு ஹேவ். அவருக்கும் வந்து வந்து அவர் ஸ்டாண்டர்டுக்கு அவர் ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மியான டோர்னமெண்ட் தான் இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ். நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இன்ஜுரியில இருந்து வர்றாரு. ஸோ ரஷீத் கான் என்னுடைய கடைசி பிக் வந்து, இது நீங்க சொல்லிட்டீங்களா? சாய் சுதர்ஷன் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, சார் சாரி சாரி, இல்ல இல்ல அதனால என்ன. ஸோ இவரு தான், வேற யாரு, நம்ம ஷாருக் கான் சொல்லி, ஷாருக் கான் நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல, ஷாருக் கான் என்னோட கடைசி பிக்ஸ். இதெல்லாம் தான் போயிருக்க என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் வந்து ஒரு லாஸ்ட் பொசிஷன், லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள், ஒரு ஒரு என்ன சொல்றது, லாஸ்ட் இயர் அவங்க வந்து கண்டிப்பா இதுக்கு பிளே ஆஃப்ஸுக்கு வருவாங்கன்னு சொன்னேன். ஒரு ஹியூமிலியேஷன் ஃபேஸ் பண்ணி வெளியில போனாங்க, எல்லாரும் சிரிக்கிற மாதிரி. அங்கேருந்து ஒரு டிராவிஸ் ஹெட்டிங், கமின்ஸ் ரெண்டு அடிஷனை வச்சு கேப்டனை மாத்தி ஒரு புது கோச்சிங் ஸ்டாஃபை கொண்டு வந்து
அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் தே ஃபவுண்ட் அ காம்பினேஷன், தேர் பிளேயிங் வெல், தேர் இன் அண்ட் அவுட், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்கு, 14 பாயிண்ட் பாசிட்டிவ் நெட் ரெண்டில் இருக்காங்கன்னா, யூ டு புட் யுவர் ஹெட் அப் அண்ட் சே வெல் பிளேட் சன்ரைசர்ஸ் அப்படிங்கும் போது ஐ வாண்ட் தெம் டு க்ரோ அலாங், டு பி ஆனஸ்ட் வித் யூ. தேர் நாட் சம்மன் ஹூ ஹவ் லாஸ்ட் கேம் இன் அ ரோ, தேர் நாட் சம்மன் தேவ் ரியலி ஒன் இன் அ ரோ, தேவ் பின் வெரி கன்சிஸ்டன்ட். பெருசா கண்டினியூஸா 4-5 ஜெயிக்கல, 4-5 மேட்சும் தோக்கல. Rajasthan Royals, they started well, they have been on the losing streak in Gopode. I will be very happy if Sunrisers get to playoffs, to be honest with you. Last time 2016 le jeichaanga, romba kashtapattirukanga, kashtapattu or nalla core form pannirukanga, nalla cricket aadraanga, they have been playing entertaining cricket, fans are also loving it. Anala vandu enakku Sunrisers jeikkanum aasa. They also, you know, have that combination sorted out in this particular conditions, we are expected to win. Neengalum vandu Sunrisers kaavu vaanga mudiyadhu appdinu clear ah sollirkinga appdinga bodhu, I have given a big edge of 55-45. I hope Sunrisers will win and put one foot forward in the qualifiers, playoffs kadaiyadhu, qualifiers, where they win another match, they have a good chance of ending up, you know, playing KKR in the qualifier. That is what I sincerely wish. Hopefully they will come all guns blazing and prove our predictions are right. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.